எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கோவை மாநகராட்சி கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது. விடியாதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவது ரத்து செய்வது இந்த 15 மாத காலத்திலே நடைபெற்று வருகின்றது. இதில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கோவை மாநகராட்சியில் சுமார் 500 பணிகள் நம்முடைய அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டு 150 கோடியில் அந்த பணிகள் செயல்படுத்துகின்ற சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். ஒரு திட்டமில்ல, இரண்டு திட்டமில்ல, 500 திட்டங்கள், 150 கோடி ரூபாயில் கோவை மாநகராட்சியில் இருக்கின்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக போடப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த விடியாதிமுக அரசாங்கம். அதேபோல் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு 133 பணிகள் எடுத்துக்கொண்டார்கள் 44 கோடி ரூபாயில். அதற்கு 18% கமிஷன் கேட்ட காரணத்தினாலே எந்த ஒப்பந்ததாரரும் ஒப்பந்தம் எடுக்க முன் வரவில்லை. 11 முறை டெண்டர் விடப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் ஒப்பந்தம் எடுக்க முன் வரவில்லை. இது பத்திரிகையில் வந்த செய்திகள். அதோட இன்றைய தினம் நான் அம்மாவுடைய அரசு வெள்ளரூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 168 கோடி ரூபாயில் டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவங்கி சுமார் 50% பணிகள் நிறைவேற்ற விட்டன. அந்த திட்டத்தையும் இன்றைக்கு கைவிட இருக்கின்றார்கள். வீடுகளுக்கு சுமார் 52% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக தெரிகிறது. இன்றைய தினம் நாளிதழில் கூட மின்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறாங்க, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டண குறைப்பதற்கு முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மின்கட்டண உயர்வை கைவிடப்பட வேண்டும் என்று சொன்னால், 2 காலமாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து வேலை இல்லாமல் இன்றைக்கு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இந்த மின்கட்டண உயர்வு மக்களை கடுமையாக பாதிக்கும். அதேபோல் வீட்டு வரி, சொத்து வரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 50%, 75%, 100%, அதேபோல் கடைகளுக்கு 150% அப்படின்னு உயர்த்தப்பட்டிருக்கின்றாங்க. இன்றைக்கு ஒருவர் 2000 ரூபாய் வீட்டு வரி சொத்து வரி செலுத்தி கொண்டிருந்தால் இப்போ 4000 ரூபாய் சொத்து வரி செலுத்துவேன், அது 100 மடங்கு அதிகம். அதே போல் கடை வைத்திருக்கிறவங்க 150%, ஒரு 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி 12500 ரூபா அதுக்கு சொத்து வரி கட்ட வேணும். அதே கொரோனா வைரஸ் தொற்று இருந்து கடுமையாக வியாபாரம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் மக்கள் தலை மீது மிகப்பெரிய சுமை சுமத்திருக்கின்றாங்க இந்த அரசு. அந்த சொத்து வரியும் கைவிடப்பட வேண்டும். நானே அடிக்கல் நாட்டி அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு வேகமாக நடைபெற்று வந்தது. ஒரு 4 மாதத்திற்கு முன்பே இந்த பணி நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீரும் உபரி நீரும் பவானி சாரிலிருந்து வெளியேறின்ற உபரி நீரும் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த திட்டத்தின் மூலமாக பல ஏரிகளை நிரப்பியிருக்கலாம். வறண்ட பகுதியில் இருக்கின்ற நிலங்களுக்கெல்லாம் பாசன வசதி பெற்றிருக்கிறோம், நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். ஆகவே இந்த விடிய அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற மழைநீர் எல்லாம் கடலே போய் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றது. எந்த திட்டத்தையும் இவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. கோவை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே மேற்கு புறவழி திட்ட பணிகளுக்காக நிலம் இருக்கின்ற பணி துவங்கப்பட்டது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே அந்த பணி வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி நிறைவு பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால அதுவும் கிடப்பில் போட்டாங்க. 3வது கூட்டுக்குடி திட்டம் சுமார் 750 கோடி ரூபாயில் இன்றைக்கு நான்கு அம்மாவுடைய அரசு திட்டம் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த அதுவும் கிடப்பில் போட்டாங்க. கோவை விமான விரிவாக்கம் நான்கு அம்மாவுடைய சாதத்துக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த விமான நிலை விரிவாக்கத்திற்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கும் தேவையான நிதி ஒதுக்காத காரணத்தினாலே அந்த விரிவாக்க பணி இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது. ஆனைமலை நல்லாறு திட்டம், அந்த திட்டமும் கேரள மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து செல்வதில்
ஆர்வம் இல்லாமல் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. நாங்கள் இருக்கின்ற பொழுது நானும் மரியாதைக்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அறிவிச்சவர் கருப்பணன் அவர்களும் நேரடியாக சென்று முதல் அந்த கேரளா முதலமைச்சர் சந்தித்து இந்த திட்டம் விரைவாக செயல்பட வேண்டும் கோரிக்கையெல்லாம் வைத்தோம். ஆனால் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அக்கறை செலுத்தவில்லை. நிறைய பாலங்கள் நாங்கள் அறிவித்தோம், அந்த பால பணியெல்லாம் இன்றைக்கு செயல்படாமல் இருக்குது. ஒரு சில பணிகள் தான் செயல்பட்டு முடிந்து துவக்கி வச்சிருக்கிறாங்க, இன்னும் பல பணிகள் செயல்படாமல் இருக்குது. அதையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும். வெள்ளூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பத்திரிகை செய்தி என்ன பத்திரிகை? தினத்தந்தி பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் கூட மின்சாரத்துறை அமைச்சர் இந்த பொள்ளாச்சியில் நடைபெற்றிருந்த ஒரு அரசு நலத்திட்ட உதவியில் பேசுகிறார். மாமன்ற உறுப்பினர்கள், கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் வழி நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு நீண்ட காலமாக கோவை மாநகர மக்களுடைய கோரிக்கை ஏற்று வெள்ளூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து பணிகளும் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணி எம்எல்ஏ அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது பேசினார். வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மெத்தனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைந்து அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்பு அமைச்சர் நேரு அவர்கள் அந்த பணியை விரைந்து செயல்பட்டு முடிக்கப்படும் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நெருக்கமான ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அந்த எல்என்டி பைபாஸில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கி குவித்திருக்கின்றார். இந்த பேருந்து நிலையத்தை அங்கே மாற்றினால் அந்த நிலம்லாம் அதிக விலைக்கு போகும். ஆகவே இந்த பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கு அரசுடைய பணத்தை வீணடிக்கின்றார்கள். இது அரசாங்கத்துடைய நிலத்தில் கட்டப்படுகிறது. இது அங்கே சென்றால் தனியார் நிலம், விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும். ஆக இந்த கட்டடத்தை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகின்றது. இப்படி விடியா அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக ரத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே இப்படி இந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மாற்ற முற்பட்டால் தொடர் உண்ணாவிர போராட்டம் கோவை மாநகராட்சியில் நடைபெறும்.